நாகையில் அக்ஷய திருதியை ஸ்பெஷல் ஆஃபர் என சொல்லி குறைந்த விலைக்கு 2 கிலோ தங்கம் தருவதாக ஏமாற்றி 96 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பல் சிக்கி இருக்கிறது. போலீஸ் வேடமணிந்து கொடுத்த தங்கத்தை பறிக்க முயன்ற நபர்கள் சிக்கியது. எப்படி முன்னாலே போனா நாம் பின்னாலே வாரே, நீ முன்னாலே போனா நாம் பின்னாலே வாரே. இந்த பாடல் வரிகளை நினைவுபடுத்துவது போல அரங்கேறி உள்ளது இந்த நூதன திருட்டு. தங்க கட்டிகளை விற்பது போல் கொடுத்துவிட்டு பின்னாலேயே ஆட்களை அனுப்பி கொள்ளையடிக்க முயன்றுள்ளது கும்பல். சினிமா பாணியில் மோசடி செய்ய முயன்றவர்கள் சிக்கியது எப்படி? கள்ளக்குறிச்சி ராஜபுத்திர தெருவைச் சேர்ந்தவர் சி. முருகன். இவர் அதே பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபல நகைக்கடையின் உரிமையாளராவார். இவருக்கும் சின்ன சேலத்தைச் சேர்ந்த தியாகு என்ற நகை ஆசாரிக்கும் வியாபாரம் தொடர்பான பழக்கம் இருந்து வந்தது. இந்நிலையில் அட்சய திருதியையொட்டி கிராம் ஒன்றுக்கு 400 ரூபாய் குறைத்து மொத்தமாக தங்கம் வாங்கித் தருவதாக தியாகு முருகனிடம் கூறியுள்ளார். அதை நம்பிய முருகனை கருப்பம்புலம் கிராமத்திற்கு அழைத்துச் சென்று பண்டரிநாதன் என்பவரை அறிமுகம் செய்து வைத்தார். குறைந்த விலைக்கு தங்கம் கொடுக்க ஒப்புக்கொண்ட பண்டரிநாதன் முருகன் கேட்ட 2 கிலோ தங்கத்திற்கு 96 லட்சம் ரூபாய் கேட்டுள்ளார். அதற்கு ஒப்புக்கொண்ட முருகன் 96 லட்சம் ரூபாயுடன் கடந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி கருப்பம்புலம் சென்றுள்ளார். அங்கு 96 லட்சம் பணத்தை பெற்றுக்கொண்டு 850 கிராம் எடை கொண்ட தங்க கட்டிகளை கொடுத்துவிட்டு மீதியை மறுநாள் வந்து வாங்கிக் கொள்ளுமாறு கூறி அனுப்பியுள்ளார். இதனிடையே தங்க கட்டிகளுடன் காரில் சென்று கொண்டிருந்த முருகனுக்கு செல்போன் மூலம் தனுஷ்கோடி என்பவர் போன் செய்துள்ளார். தான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன் என அறிமுகப்படுத்தி கொண்ட அவர் தங்க கட்டி கடத்துவதாக புகார் வந்துள்ளது என விசாரிக்கத் தொடங்கினார். இதனால் பயந்து போன முருகன் வேறு ஒரு காரை வரவழைத்து அதில் தங்க கட்டிகளை அனுப்பி வைத்துவிட்டு தனது காரில் செல்ல ஆரம்பித்தார். அப்போது 6 பேர் கொண்ட கும்பல் ஒன்று அவரை வழிமறித்துள்ளது. தாங்கள் போலீஸ் என அறிமுகப்படுத்தி கொண்டவர்கள் காரில் சோதனையிட்டுள்ளனர். தங்க கட்டிகள் இல்லை என்பதை அறிந்ததும் முருகனை தாக்கி தங்க கட்டிகள் எங்கே என கேள்வி எழுப்பியுள்ளனர். அவர் தன்னிடம் இல்லை என கூறியதும் ஆத்திரத்தில் அவர் அணிந்திருந்த 7 பவுன் தங்கச் சங்கிலி, 18,000 ரூபாய் பணம் மற்றும் செல்போனை பறித்து கொண்டு கும்பல் சென்றுவிட்டது. இதுகுறித்து முருகன் கொடுத்த புகாரின் பேரில் வேதாரண்யம் போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். போலீசார் தேடுதல் வேட்டையில் மோசடியில் ஈடுபட்ட கருப்பம்புலம் பண்டரிநாதன், விக்னேஷ், பாலகுமார், துர்காதேவி, செல்லத்துறை, தனுஷ்கோடி, மணிமாறன் ஆகியோர் சிக்கினர். பிடிபட்டவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 2 கார்கள், 1 பைக் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர்.